வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அவந்தி இன்ஃபோ சேனல். மதுரை மாவட்டம் செக்கானூர்லேருந்து பார்ட் டூ. இது வண்டலூர் ஜூவோட பார்ட் டூ. பார்க்குறது பார்த்திங்கன்னா நட்சத்திர ஆமைகள்னு சொல்லுவோம்ல, நிறைய படிச்சிருப்போம். பார்த்திங்கன்னா கடலில் கலத்துறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்துருப்போம், அதிக விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு. அந்த ஆமைகள் தாங்க அது, நட்சத்திர ஆமைகள். அதுக்கப்புறம் வந்து ஊர்வனை பற்றி நம்ம அப்படியே பார்த்துட்டே வர போகிறோம். தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க, எது எது அப்படி அப்படியே வரிசை வரிசையாக பிரிச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம பாம்பை பார்க்க போகிறோம். அனகோண்டா பாம்புனாங்க, தலை மட்டும் தெரியுது பாருங்கள். நம்ம போகிறப்ப அப்படியே வெளியில் வந்து தலை மட்டும் வச்சுருந்துச்சு. இந்த பாம்பு வந்து கொஞ்சம் வெளியே வந்துச்சு, அப்படியே எடுத்தாச்சு. நம்ம ஜூவில் இருக்க அனகோண்டா பாம்பு. அனகோண்டானா ஆழ முழுங்க அப்படி இல்லை, நார்மலாக தான் இருக்கும். படம் வந்து அப்படி எடுத்தாங்க, ஆனால் வந்து நார்மலாக தான் இருக்கு பாம்பு. அடுத்து அப்படியே போகணும் நீங்க. கண்ணாடி விரியன், அதிக விஷத்தன்மையுள்ள ஒரு பாம்பு கண்ணாடி விரியன். நம்ம ஊர் பக்கம்லாம் இருக்கு கண்ணாடி விரியன். அதில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பாடியில் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும், கண்ணாடி எப்படி இருக்கு லென்ஸ் மாதிரி, அது மாதிரியே இருக்கும். அதுதான் கண்ணாடி விரியன். தெரியுதா கண்ணாடி 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 கண்ணாடியா? அதுதான் கண்ணாடி விரியன். அதை பற்றி அப்படியே ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, சாட்டு மாதிரி. அதோடய நீளம் எவ்வளோ வரணும், அதோடய விஷத்தன்மை எப்படி இருக்கு. இது வந்து மண்ணொலி பாம்பு, இது வந்து விஷமில்லாத பாம்பு. தவக்கா பள்ளி இந்த மாதிரி இந்த மண்ணொலி பாம்பை தான் வந்து காசுக்கு விற்கிறோன்னு சொல்லி விற்பாங்க. இது நக்குனா வந்து கை வழங்காமல் போகும், கால் வழங்காமல் போகும் அப்படின்வாங்க கிராமத்தில். அடுத்தது வந்து சாரைப்பாம்பு, உழவர்களின் நண்பன் அப்படின்னு சொல்கிற சாரைப்பாம்பு. இந்த சாரைப்பாம்பு வந்து வேகமாக போகும், நம்ம ஈண்டோம்னா அது அங்கே எல்லுனா எல்லா நிற்கும். அந்த மாதிரி எப்படி உட்காந்துருக்கு பாருங்கள், உள்ள தலையை மட்டும் நீட்டிக்கிட்டு. நிறைய சாரைப்பாம்பு இருந்துச்சு, அது ஃபுல்லாக அடைச்சி வச்சு உள்ளே போய் அடைஞ்சிருந்தது. நல்லா லென்த்தாக இருக்கும் இந்த பாம்பு, நம்ம ஊர் நம்ம தோட்டத்துலேயுமே பார்த்துருக்கோம் இந்த சாரப்பாம்பை. நான் ஒரு மூணு தடவை பார்த்துருக்கேன் நம்ம தோட்டத்துக்குள்ளே. நம்மளை பார்த்த உடனே எஸ்கேப் ஆகி ஓடிடும், அந்த குப்பைக்குள்ளே தான் இருக்கும். பார்த்தனுமே ஓடிடும், நம்மளை பார்த்தனுமே. எப்பயுமே வந்து அதை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு தான் கொத்துமே தவிர, வந்துட்டாங்க இந்தியன் கோப்ரா, நம்ம ஊர் நல்ல பாம்பு. பாருங்க எவ்வளோ தக 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 தகன்னு மின்னுது பாருங்க அந்த பாம்பு. அது மேலே வந்து அந்த படம் இருக்கு பாருங்களேன், அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் நாகா பாம்பு நல்ல பாம்பு அப்படின்னு. அடித்தா விஷம், அதிகம் விஷத்தன்மை உள்ள நாகப்பாம்பு இது. கொஞ்சம் நல்லா எடுக்க முடிஞ்சிச்சு. அப்படியே மெதுவாக ஊர்ந்து வந்து அப்படியே அதோட இடத்துக்கு போகுது. நம்மளுக்கு டைம் வந்து நிறையா இருந்தால் பொறுமையாக பார்க்கலாங்க. அதுதான் நம்ம பேசாமல் பேட்ரி கார்லாம் இருக்குது, பேட்ரி காரில் போயிட்டோம்னா இங்கே பொறுமையாக பார்த்துட்டு வரலாம். இது வந்து இந்தியன் மலைப்பாம்பு, 7 மீட்டர் நீளம் வரைக்கும் வளருன்றாங்க. 7 மீட்டர்னா சரியான லென்த்து. அது அது பாட்டு படுத்து கிடந்துச்சு, கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்தேன். மலைப்பாம்பு நம்ம ஊரில் இருக்கும், சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் நிறையா இருக்கும். எங்கள் ஊருக்குள்ளே வந்து பிடிச்சாலும் காட்டுப்பகுதியில் போய் ஒரு விட்டு வந்துடுவாங்க, ஏன்னா அது வந்து அழியக்கூடிய ஒரு உயிரினம், நீர்க்கத்தான் பாம்பு. பாம்பு சின்ன பாம்பாக தான் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் அடைச்சி வச்சு பார்வைக்கு வச்சுருக்கோம், போனால் தெரிஞ்சுக்கலாம் இது இது என்னென்ன பாம்பு அப்படின்னு. வர அடு பல பம்மி கிடக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மலைப்பாம்பு, கட்ட உடல் மலைப்பாம்புக்கு பேர். மலைப்பாம்பு வந்து வெளியவே வரல, உள்ளதான் படுத்து கிடந்துச்சு. அப்படியே தான் எடுத்தேன். நான் வண்டலூர் ஜூக்குள்ள வந்துட்டோம்னா ஒரு நாளில் பார்த்தாதுங்க பச்சை ஓனா. இப்போ பார்த்து ஊர்வனை பற்றி பார்த்துக்கோ, பச்சை ஓனான் ஓனையா கரெக்டானு சொல்லுவோம்ல நம்ம ஊரில் மதுரை பாஷையில். இது வந்து பச்சை ஓனான்,
இது வந்து உடும்பு, கள்ளர்களின் தோலன்னு சொல்லுவாங்க இந்த உடும்பு. அந்த 1700 1600 அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா கள்ளர்களோட மெயின் ஆயுதமே இந்த உடும்பு தான். உடும்பு போட்டுட்டு தான் வந்து இப்போ கோயில் மதிலில் ஏறுறதோ இல்லை ஒரு கோட்டையை கொள்ளடிக்கிறதோ கள்ளர்கள் பயன்படுத்தியிருக்காங்க இதை, இந்த உடும்பை. உடும்புக்கு வந்து சுலபம் சொல்லுவோம்ல, உடும்பு புடி அப்படின்னு. உடும்பு புடின்றது அது பிடிச்சிச்சின்னா விடாது, அந்த சோகத்தில் பற்றிக்குச்சின்னா விடவே விடாது, எவ்வளோ வெயிட்னாலும் தாங்கும். அதனால தான் இது வந்து அப்படி யூஸ் ஆகிருக்கு. இது வந்து சிவப்பு ஓனானுங்க, பச்சை ஓனா பார்த்தா இப்போ சிவப்பு ஓனையா, அவ்வளோ பெருசாக இருக்குது, பயங்கரமாக இருந்துச்சு. கெட்ட சவுனு சொல்லுவோம்ல நம்ம. அணில் ஓனான் கதையெல்லாம் எங்கள் ஊரில் இன்னும் பேசுவோங்க, அவ்வளோ குடும்பப்படுத்துவோம் அந்த ஓனானை பிடிச்சி. இதான் வந்து இந்த கிங், பாம்புகளின் அரசன் சொல்கிற கோப்ரா, கிங் கோப்ரா, ராஜநாகம். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகமாக காணப்படுற ராஜநாகம் இதாங்க பாம்புகளின் அரசன். கிட்டத்தட்ட 10 to 20 feet வரைக்கும் இருக்கும் லென்த்து. அடிச்சுன்னா ஒரு போடு போட்டுச்சுன்னா அவ்வளோதான் செத்த, நம்ம மாற்று மருந்தே கிடையாது. ராஜநாகம் அடிச்சுன்னா அப்படியே நம்மளையே பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. கை தண்டிங்க, தொட தண்டிங்க அப்படி சொல்லணும், அவ்வளோ பெருசு. அடுத்து வந்து முதலைகள், கிட்டத்தட்ட நான் ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி இருந்தது, அவ்வளோ பெரிய முதலை அது. உணவு கரெக்டாக போட்டுறாங்க நம்ம ஊழியர்கள் முதலைக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே அப்படியே கடந்துச்சு. பார்க்க கொஞ்சம் அருவறுப்பாக இருந்தாலும் முதலைகள் வந்து ஒரு உயிரின சமநிலைக்கு வந்து முதலைகள் வந்து ரொம்ப பங்கு. ஏன்னா அது நீரில் இருக்கிறத பிடிச்சிக்க வந்து நம்ம இங்கே போட்டு காய்ச்சி பொருளாக வச்சு பயன்படுத்துகிறோம். இந்த முதலை சைலண்ட்டாக அப்படியே கீழே உட்காந்துக்கிடுச்சு, வரவே இல்லை வெளியே, தலையை மட்டும் அப்படியே மெதுவாக காட்டிட்டு அப்படியே படுத்துக்கிடுச்சு. உப்பு நீர் முதலை இதுக்கு பேர். இங்கிட்டு பார்த்தோம்னா ஒரு 150 முதலைங்க கடந்துச்சுங்க. என்னமோ கல் ஏதோ கிடக்குன்னு நினச்சிக்கிருந்தா கிட்ட போய் பார்த்தோம்னு வைங்க, எப்போ சொர சொரப்பான ஒரு கல் மாதிரி இருக்கு மாதிரி தான் நினச்சேன். ஆனால் பார்த்தா அது பூரா முதலை, ஒரு 50 60 முதலை கிடந்துச்சு. கொஞ்சம் பார்க்குறதுக்கு அருவறுப்பாக தான் இருக்கும், ஆனால் முதலைக்கு வந்து அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி திறமை இருக்குது, வேட்டையாடுற திறமை. சைலண்ட்டாக இருந்துட்டு கிட்ட போனதுக்கப்புறம் வேட்டை நம்மளை தாக்கும், அதுதான் இதோட குணமே. பார்க்குறப்பே பாருங்களேன் எவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்குன்னு. ஆனால் அதுவும் பார்க்கணும், இங்கே நம்ம பார்க்க இந்த ஜூவில் பார்க்க முடியாது, வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னா வைகாத்துலேயே வரப்போகுது, வைகாத்தில் முதலே இருந்திருக்கான தடையுமே கிடையாது. காவேரியில் சொல்லியிருக்காங்க, இருக்காங்க பார்த்துருக்கேன். முதலைகள்லாம் அப்படியே பார்த்துட்டே வந்தோம், ஒவ்வொரு முதலையாக எல்லாம் உண்ட மயக்கத்தில் இருக்கானுங்க எல்லாம். இப்போ தான் சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு படுத்து கிடக்காங்க. ஒரு முதல்ல அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு பிளேஸுங்க, மேலே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நடக்கிறத குறைச்சிருங்க, ஏன்னா கிட்டத்தட்ட 10 kilometers இருக்குது சுற்றளவு. ஒரு 6 kilometers நம்ம நடந்துட்டோம்னா கஷ்டம். பேட்ரி கார் இருக்குது, பேட்ரி கார் ஃபேமிலியோடு போனீங்கன்னா ஒரு 10 பேர் சேர்ந்தீங்கன்னா பேட்ரி கார் எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு வாடகை தான், கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு வந்துடலாம். பண்ணி, காட்டு பண்ணி, அதாவது வாடகை மேய்ஞ்சிக்கி இருந்துச்சு. பயிர்களை அழிக்கும்ல, மலையோரத்தில் வந்து பயிர் விவசாயம் செஞ்சோம்னா அதை ஃபுல்லாக அழிக்கிறது இந்த காட்டுப்பன்றி. அதையும் பிடிச்சி ஒரு இடத்துக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சு பார்க்குறோம். யானையை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா கடைசியில் ஒரு யானை தான் இருந்தது,
அந்த யானையுமே வந்து அதுக்கும் பாகன் இருக்காரு. நான் காட்டு யானையாக இருக்கும்னு நினச்சேன், அது பார்த்தா அந்த யானைக்கு பாகன் இருக்கு. அவர் அப்படியே பார்த்துட்டு அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தார். நாங்கள் அப்படியே ஓரமாக நடந்துக்கிட்டு அப்படியே அடுத்த ஸ்பாட்டை நோக்கி போயிட்டே இருந்தோம். அலாஞ்சி ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரே இடம் நம்ம வண்டலூர் ஜூ, இங்கே அண்டாமுருகம். அப்படியே ஆணுன்னு பொண்ணுன்னு அப்படியே ஜோடியாக விட்டுருந்தாங்க. அது அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிருந்துச்சு. வெஜ்ஜு சாப்பிட்ற முருகத்துக்கு வெஜ்ஜும், நான்வெஜ் சாப்பிட்ற முருகம் நான்வெஜ் போடுறாங்க. கரெக்டாக நேரம் தவறாமல் உணவு கொடுத்துட்றாங்க ஊழியர்கள். அந்த வகையில் நிர்வாகத்தை வந்து நம்ம ரொம்ப பாராட்டலாம். ஏன்னா வருமானம் வருதுல, இப்போ நம்மெல்லாம் பார்த்தா 100-100 டிக்கெட் கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்றப்போ அது வருமானம் வருது, அரசாங்கம் செலவு பண்ணுது, தப்பு இல்லை. பாதுகாக்கணும், உயிரினங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படியே பார்த்துட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். நீர் கோழிங்க, நெருப்பு கோழின்னு சொல்லுவோம்ல, எங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சு கிட்ட போல. அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே நடந்தோம். இது ஜாலியான என்டர்டெயின்மெண்ட்டான ஸ்பாட்டு, நல்லா குடும்பத்தோடு போயிட்டு வரலாம். ஒட்ட வச்சுவீங்க, ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, ஆனால் கண்டிப்பாக துணை இருக்கும். அது எங்கிட்ட வேறு பக்கம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நின்று மெனிகே இலையே சாப்பிட்டுக்கு இருந்துச்சு. ரொம்ப தூரத்தில் நடந்துச்சு, நம்ம இங்கேருந்து பார்க்க முடியல. ஒவ்வொன்றும் அந்தந்த மிருகங்கள் அது அது சேட்டையை காட்டும், அது இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே அப்படியே ஒன்றுனா அப்படியே பார்த்துக்கிட்டே வரணும். இப்போ வந்து இருட்டில் இருக்கிறது இது வந்து என்னென்னா மரநாயின்னுவாங்கல்ல, இருட்டில் மட்டும்தான் போகும், இருட்டில் மட்டும்தான் போகும், இருட்டில் தான் வேட்டையாடும். மரநாய் இதுக்கு பேர். இந்த இருட்டில் வேட்டையாக கடக்கூட விலங்குன்னு சொல்லிட்டு தனியாகவே வச்சுருக்காங்க ஒரு இது இருக்குது, மரநாய். இதை பார்த்தா நம்ம கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இது வந்து நம்ம காட்டுப்பூனை, நம்ம ஊர் பூனை நாட்டுப்பூனை மாதிரி தான் இருக்குது காட்டுப்பூனை, எந்த மாற்றமும் இல்லை. ஜகஜாண்டியாக உட்காந்துருக்கு பாருங்கள். ஆனால் வந்து வீட்டு பூனை சிறுசாக இருக்கும், இது கொஞ்சம் நல்ல பெருசு, பயங்கர பெருசு. அப்படியே நம்மளையே பார்த்துக்கிடுச்சு, டே என்னடா எடுக்கிறீங்க அப்படின்னு. இதுதான் ஆந்த. குரு 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 குருன்னு பார்த்துச்சு, நம்மளும் போதும்டா சாமி ஆந்தை எடுத்துன்ட்டு அப்படியே வெளியே வந்தான். இது முள்ளமன்றி. முள்ளு முள்ளாக இருக்குது இது ஃபுல்லாக. இதெல்லாம் இரவில் நடமாடக்கூடிய உயிரினம்னு போட்டிருக்காங்க. முள்ளாக இருக்கு ஃபுல்லாக. அடுத்து அணில், நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அணில் குரங்குன்னு சொல்லிட்டு. இது இதுதான் புது வெரைட்டியாக இருக்குது, பார்த்தேன் உண்மையில நல்லா ரசித்து இந்த இடத்தை ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. போஸ்ட் கொடுத்துச்சு, நானும் எடுத்துட்டேன் வீடியோ, வாங்க பார்ப்போம். நல்ல தெளிவாக எடுக்க முடிஞ்சது. அணில் குரங்கு இதுக்கு பேர். அழகாக இருந்துச்சுங்க. ஆ, அங்கே வருங்க. பார்க்க அணில் மாதிரி இருக்குது, குரங்கு சட்டையை நீ அடுத்து பார்ப்பீங்க, அது குரங்கு தனம் பண்ணுறத. இது எல்லாமே நான் பார்த்து ரசித்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வீடியோ பதிவாக நான் கொடுக்குறேன். ஆ, இப்போ பாருங்கள், அணில் அணிலாக இருந்தது, இப்போ குரங்காக மாறப்போகுது. மாறிச்சா, இதாங்க அணில் குரங்கு. சரி, முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். லாஸ்ட் பாயிண்ட் அணில் குரங்கு. பார்த்து வரப்போ ஒரு மயில் வந்து தோகையை விரித்து அடிச்சு, அதையும் எடுத்துட்டேன் ஒரு வழியாக, நல்லா இருந்தது. போகிறவங்க பேட்டரி கார் யூஸ் பண்ணுங்கள், சைக்கிள் இருக்குது, பேட்டரி சைக்கிள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்துட்டு வரலாம். இல்லைனா கொஞ்சம் டயர்டாயிடுவோம், எல்லாத்தையும் மொத்தமாக சுற்றி பார்க்க முடியாது. அந்த மாதிரி செய்யுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அட்வைஸ் கொடுத்துருக்கேன். நன்றி நண்பர்களே, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.